ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். யூஜி டெட் நியமன தேர்வு இப்போ பிப்ரவரி 4ஆம் தேதி நடந்த இந்த எக்ஸாம், தமிழ் மேஜருக்கான கட் ஆஃப் எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களால் தமிழில் வந்து போஸ்டிங் வாங்க முடியும் அப்படிங்கிற வீடியோ தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த தேர்வு வந்து மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடினமான ஒரு தேர்வாக இருந்தது அப்படின்னு தான் வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. அதுவும் மற்ற மேஜரை காட்டிலும் தமிழ் மேஜர் வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு தேர்வாக இருந்தது அப்படின்னு வந்து மாணவர்கள் வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒரு கேட்கும்பொழுது ரொம்ப கடினமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் என்ன செய்கிறது, அரசு தேர்வு நடத்திருச்சு, எழுதிட்டோம், இப்போது அதோடைய மார்க்கும் வந்து தெரிஞ்சுக்க தான் போகிறோம். கவர்மெண்ட் 1 ஆர் 2 டேஸில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் லிஸ்ட் வந்து அதாவது ஆன்சர் கீ வந்து வெளிவிட போகிறாங்க. அப்போ உங்கள் மார்க் தெரியும், எந்த மார்க் எடுத்தால் நம்மளால் வந்து இந்த தமிழ் மேஜரில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எவ்வளோ மார்க்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த தமிழுக்கு வந்து வேக்கன்ட் லிஸ்ட் வந்து மொத்தம் 394 போஸ்ட் வந்து இப்போ தமிழுக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த போஸ்டிங் எல்லாரையுமே எப்போ அப்படின்னா மே மந்த்து 31ஆம் தேதிக்குள்ளார வந்து போஸ்டிங்ஸ் போட்டுடணும், டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு ரூல் போட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த போஸ்டிங் போகணுன்னா ரிசல்ட்டை வந்து மார்ச் எண்டுக்குள்ளே ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஏப்ரலில் கவுன்சிலிங் வச்சு மே மந்தில் வந்து போஸ்டிங் போடுற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ மொத்த வேக்கண்ட் உங்களுக்கு தெரியும், பிஜி இந்த யூஜியில் வந்து 2222. இது இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, வேக்கன்ஸ் வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் கட் ஆஃபில் வந்து மாறுதலுக்கு இருக்கும். ரைட், இப்போ பார்க்கலாம். 394 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓசி கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு 100 மார்க்குக்கு மேலே இருந்தால் வாய்ப்பு இருக்குது. இந்த மார்க் எல்லாமே ஒரு 3 மார்க்ஸ் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓசி கம்யூனிட்டி கேண்டிடேட் 100 கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிருந்தாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி பிசி கம்யூனிட்டியில் வந்து 90க்கு மேலே போட்டிருந்தா வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி எம்பிசி 150க்கு 85 கொஷின்ஸ்க்கு மேலே போட்டிருந்தா வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் 87 கொஷின்ஸ்க்கு மேலே 150க்கு கரெக்டாக பண்ணியிருந்தால் வாய்ப்பு இருக்குது. மற்ற கம்யூனிட்டிஸில் வந்து 75+ மதிப்பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மொத்தம் 394 தான். இன்னும் மேஜர் வைஸாக எழுதிய மாணவர்களுடைய விவரம் தெரியல, அப்படி தெரிஞ்சால் எக்ஸாக்டாக சொல்லிடலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த கட் ஆஃப் வந்து எங்களுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து தான். இதில் ஒரு மாறுதலுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இந்த மதிப்பெண்களில் இருந்தால் ஓரளவுக்கு சேஃபர் ஜோன் அப்படின்னு வந்து சொல்ல முடியும், சரிங்களா? ஸோ இப்போது இதுக்கான அஃபீஷியல் ஆன்சர்க்கு 1 ஆர் 2 டேஸில் எதிர்பார்க்கலாம். பயிற்சி மைய ஆன்சர்க்கு வந்து ஆல்ரெடி 150 கொஷின்ஸ்க்கும் நம்ம ஆன்சர் கீ போட்டிருந்தோம். அஃபீஷியல் ஆன்சர் கீ வரும்பொழுது அதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நம்ம வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ண முடியும். நம்ம அதுக்கு சரியான ஆதாரங்களை கொடுக்கும்பொழுது அந்த மதிப்பெண் வந்து போடுவாங்க. அஃபீஷியல் ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நான் அடுத்த இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ யூஜி டெட் தமிழ் கட் ஆஃப் மார்க் இவ்வளோ இருந்தால் சேஃப். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி டெட் டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம், கான்டாக்ட் 9042030163.